ரெண்டு பேரு இருக்காங்க படத்துல அந்த அரகர்களை பத்தி சொல்ல வராங்க, அரகர் அடிக்கிறாங்க, கடைசியில அந்த ஒரு பொண்ணு ஆர்த்தின்றவங்க வந்து பிரிச்சிடறாங்க, அதனால இவங்க அழிக்க வராங்க. ஆனா முன்னே தேவர்கள் இருக்கிறாங்க, அப்ப ஒருத்தனை மட்டும் இது பண்றாங்க, உனக்கு சக்தி உன்னை உன்னால மட்டும் தான் அழிக்க முடியும், யாராலும் அழிக்க முடியாது, இயற்கையால மட்டும் தான் அழியும். அவர் வந்து இப்ப அவர்தான் ஹீரோ, அவர் வந்து அந்த அரக்கனை கொண்டுறாரு, அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு, அவ்வளவு படமே தான் அரக்கரை பத்தி சொல்ல வராங்க. பிடிச்சிருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவு படம் இதுவா ஸ்லோவா போச்சு, வெயிட் பண்ணோம், செகண்ட் ஹாஃப்ல தான் படம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, கிளைமேக்ஸ் தான் செம்மையா இருந்தது. நான் இது முன்னாடி ஒரு படமே பார்த்ததுல ப்ரோ, படம் காஞ்சனா மாதிரி இருந்ததா? புதுசா கொஞ்சம் கிரியேட் பண்ணிருக்காங்க, அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு, ஹீரோவும் நல்லா தான் பிடிச்சிருக்கு. பிடிச்சிதா ப்ரோ? பிடிச்சது. நான் படம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வந்து அவர் வந்து அவர் யாராலும் அழிக்க முடியாது, ரெண்டு பேர் இருக்காங்க பிரின்சிபல், அதுல ஒருத்தர் இறந்துடுறாரு, அதுல பாவம் ப்ரோ, தம்பிக்கு வந்து காலேஜ் சீட் எல்லாம் வெளிநாட்டுல கட்டியது, தம்பிய சாவ வச்சிருக்காங்க, தம்பி பாவம் ஏந்திக்கவே மாட்டாரு. நடுவில் நடுவில் அந்த மாநாட்டு சீன் எல்லாம் கொஞ்சம் இருக்குது ப்ரோ, செத்து செத்து உயிரோட வராரு, அதான் அதேதான் அதே கதை தான். காப்பி இல்ல ப்ரோ, அது வந்து அவங்க கான்செப்ட், அவங்களுக்கு தான் தேவர்கள் இது குத்துறாங்களே, உன்னால வந்து யாராலையும் உன சாவடிக்க முடியாது, இயற்கையால மட்டும் சாவடிக்க முடியாது, அப்ப யாருக்கும் தானே இவனை சாவடிக்கிறான், அப்ப உயிரோட தானே வருவான், அது அவங்க கான்செப்டா தான் எடுத்துக்கிறாங்க. மாநாடுலாம் காப்பி அடியில, ஆமா புதுசா இருக்கு, ஆனா அதுல இருக்கிறது கொஞ்சம் இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ரெண்டு வாட்டி பாலம் அது மாதிரி பாத்தினா நம்ம பண்ணிதான் அப்படியே.